விஜய்க்கு பேசவே தெரியாதுன்னு உலகமே அறியாதவங்க சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அது உண்மையா? இவன் வந்தால் நம்ம பொழப்புக்கே ஆபத்தாயிடும்னு முணுமுணுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தனியாக மீட்டிங் போட்டு அவரை கண்காணிக்கிறதுக்குன்னே குழுலாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்களாம். விஜய் யார் யாரெல்லாம் பயமுறுத்துறார்? நான் ரெடி அப்படிங்கிற வார்த்தையை விஜய் படத்தில் தான் உச்சரிக்கிறார். ஆனால் தெருவெல்லாம் போஸ்டராக ஒட்டி கிடக்கு. 2026 தலைவா ஆள போறான் தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஒட்டப்பட்டது என்னமோ காகிதங்கள் தான், ஆனால் அதில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் வரலாறாக மாறுமாங்கிறது தான் தற்போதைய கேள்வி. விஜயை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும். தெரியாத விஷயங்களை பற்றி பேசுவோம். தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பேசினா கூட அது சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பேச போகிறது நடிகர் விஜயை பற்றி. ஜூன் மாதம் 22ஆம் தேதி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஜோசப் விஜய். இது பிரசாத் சிக்னேச்சர். "1974 குவாக்குவான்னு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் அவங்க அப்பா அம்மா ஜோசப் விஜய் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு தெரியாது அந்த அப்பாவுக்கு பின்னால் வளர்ந்து இவர் தன்னையும் மீறி பெரிய ஒரு ஆர்டிஸ்டாகவும் அரசியல்வாதியாகவும் மாறப்போகிறாரு அப்படின்னு. இன்னமும் அரசியல்வாதியாக மாறலை அப்படின்னாலும் அரசியலுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையிலையும் இருக்குது. விஜயே அதை ஆமோதிக்கிறாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கோடி கோடியாக செலவு பண்ணி மக்கள்கிட்ட நேரடியாக போய் காசை கொடுக்கறதுக்கு யாரும் இங்கே முட்டாள்தனமான ஆட்கள் கிடையாது. அதை தாண்டி இமேஜ் இல்லாதவங்க தான் இமேஜை உருவாக்க முயற்சி பண்ணணும். விஜய்க்கு ஏற்கனவே ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு விழா நடத்தி தான் இமேஜை உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது அரசியலுக்கான என்ட்ரி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, விஜய்க்கு ஒரு தங்கை இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 வயசாக இருக்கும் போதே அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு பேர் வித்யா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த குழந்தை மேலே விஜய் ரொம்ப பாசமாக இருந்தார். யாருக்கு தான் பிடிக்காது தங்கை அப்படிங்கிற அந்த வார்த்தையை, தங்கச்சி அப்படிங்கிற வார்த்தையை யாருக்குமே பிடிக்காமலாம் இருக்காது. அந்த வகையில் பிரிவு அப்படிங்கிறது விஜயை பெரிய அளவிலான காயத்துக்கு உட்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. அந்த தேதியிலிருந்து விஜய் மற்றவங்க கூட பேசுகிறதையே நிறுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் தொடர்ந்து விஜய் உடைய மௌனத்திற்கு காரணம் அந்த வித்யா அப்படிங்கிற பேர் தான் அப்படிங்கிறதும் அவருடைய குடும்பத்தில் இருந்து மற்ற இடங்களுக்கு கசியக்கூடிய தகவலாக இருக்குது. விஜய் தங்கச்சி மேலே பாசம் வச்சுருந்தது காரணத்தினால தான் வித்யா விஜய் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு விவி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காருன்னெலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். தன்னோட 10 வயசுலேயே விஜய் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிட்டார். டி ராஜேந்திரன் அவர்களுடைய பையன் கூட நடிக்கிறதுக்கு வந்தார் சின்ன குழந்தையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் நடிகர் விஜய். யாரை சொல்கிறேன்? சிம்புவை சொல்கிறேன். ஸோ சிம்பு மாதிரியான ஆட்கள் தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானது மக்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் குழந்தை நட்சத்திரமாகவே 10 வயதாக இருக்கும் போதே நடிக்க வந்துட்டார். இன்னொரு பக்கம் 1984 நடிக்க வந்தவர் 1992 18 வயசில் ஹீரோவாக மாறுறார். அவருடைய அப்பாவோட நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலியமாக ஹீரோவாக மக்களுக்கு அறிமுகமாகி தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார். 1992 நாளைய தீர்ப்புங்கிற படத்தில் அறிமுகமானார்னு சொன்னேன் இல்லையா? அவர் வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் விஜய். ஆனால் படத்தில் அவருடைய பேர் வெறும் விஜய் மட்டும்தான் இருக்கும். இந்த ஜோசப் அப்படிங்கிற பேரை அவர் ஏன் மறைச்சார் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலமாக இருக்குது. சின்ன வயசுலையே வந்து அவர் 2 பள்ளிக்கூடங்களில் படித்தார். 2மே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆனால் 2மே கிறிஸ்டின் ஸ்கூல். அவர் கல்லூரியில் படித்த கல்லூரி கூட லயலா காலேஜ், அதுவும் ஒரு கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரி. அதனால் விஜயினுடைய அரசியல் என்ட்ரியில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாமே அவர் பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இவங்கெல்லாம் சிறிய சிறிய அளவிலான இடஒதுக்கீட்டுக்காக பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. ஆளக்கூடிய தரப்பு ஆகட்டும் எதிர்த்தரப்பாகட்டும் இவங்க எல்லாரு மேலேயுமே சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அப்படிப்பட்டவங்க விஜயின் பக்கம் வந்து நிற்கிறதுக்கும் இளைஞர்கள் விஜயின் பக்கம் வந்து நிற்கிறதுக்கும் பெரிய அளவிலான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதப்படுது. இப்படி நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலிமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான நடிகர் விஜய் தொடர்ந்து பல்வேறு படங்களில் தன்னோட இமேஜுக்காக நடிக்கிறார். இப்போ விஜய் வந்து கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிச்சாரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் 12 மணி நேரம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு ஏன் நடிக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் எழுப்புறாங்க. ஸோ விஜய் நடிக்கலை, அவர் மக்களுக்காக தான் கால் கடுக்க நின்றார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக மக்களுடைய மனசில் போய் பதிஞ்சிருக்கு. 1993 செந்தூர பாண்டி, 94 ரசிகன், 95 ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் அஜித்தோடு அவர் இணைந்த ஒரே படம் அது ஒன்று தான். அதுக்கப்புறம் அஜித்தும் அவரும் இணையவே இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம் அப்படின்னா ஷாலினி அப்படிங்கிறவங்க அஜித்தினுடைய மனைவியாக விஜய் அவருக்கு சொந்தக்கார பிள்ளை தான் ஷாலினி அப்படிங்கிற தகவல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே அன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால விஜய்க்கும் அஜித்துக்கும் பெரிய அளவிலான போர், அதனால் 2 பிரிவுகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே நீ இந்த நற்பணி மன்றமா நான் இந்த ரசிகர் மன்றமான்னு சொல்லிட்டு இளைஞர்கள் கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் யார் பேரை சொல்லி சண்டை போடுறாங்களோ அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேருக்கு சொந்தக்காரவங்க 2 பேருமே சொந்தக்காரங்களாக இருக்காங்க. இதுதான் நிழல் உலகத்திற்கும் நிஜ உலகத்திற்குமான வேறுபாடு. ஸோ இங்கே எது உண்மை அப்படிங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு இங்கே மீடியா அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் தான் தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடணுங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். 1996 அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தில் அவர் நடித்தாலும் பூவை உனக்காக அப்படிங்கிற படம் தான் அவருக்கு பெரிய அளவிலான ஒரு ஹிட்டு கொடுத்த படம். ஆனால் அதே பூவை உனக்காக படத்தில் அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரு தடவை பூ உதிர்ந்துச்சுன்னா ஒட்டாது அப்படிங்கிற டைலாக்லாம் வச்சுருப்பார். இப்போது ரீசெண்டாக ஒரு படத்தில் அவர் சொல்லும்போது பூ உதிர்ந்துரும்ப்பா அப்படின்னு, பரவாயில்ல ப்ரோ ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு அதே டைலாக்கை சொல்லியிருப்பார். காலத்துக்கு ஏற்றவாறு விஜய் தன்னுடைய கருத்துக்களையும் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது தான் படங்களின் மூலியமாகவும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. 1997 லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார். அந்த காலத்துலலாம் அந்த மாதிரியான படங்கள் தான் ஓடும். லவ் அப்படிங்கிற வார்த்தையை பெரிய அளவில் மதிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமான அளவில் இருந்தாங்க அப்படிங்கிறது. காதலுக்கு மரியாதை, ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படங்கள்லாம் ஒன்ஸ் மோருங்கிற படத்துலலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு அவர் இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றார். இப்படி அதுக்கப்புறம் நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்துலையும் சூர்யாவோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. சூர்யாவே வந்து விஜய் படத்தில் தான் அறிமுகமானார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி இவ்வளவு கதைகளும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. 2000 ஆம் ஆண்டில் குஷியும் திருமலை அப்படிங்கிற படமும் அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்த படங்கள். குறிப்பாக திருமலையில் அவர் எடுத்த அந்த இமேஜ், ஹீரோ இமேஜ் அப்படிங்கிறது ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற பேரை வந்து அவருக்கு வாங்கி கொடுத்தது. 2004 கில்லி படம், 3 கிளைமேக்ஸ் இருக்கிற படம் அது. அப்படி ஒரு படம் வந்து விஜய்க்கு இது மாதிரியான ஹிட்டை வந்து அவரோட ஹிஸ்ட்ரியிலே கொடுத்துருக்காரு. 2012 துப்பாக்கி அப்படிங்கிற படம், ஏஆர் முருகதாஸோடு இயந்து எடுத்த ஒரு படத்தில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக அது பார்க்கப்பட்டது. 2013க்கு அப்புறம் விஜயினுடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா அந்த டயத்தில் தான் தலைவா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தியும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். ஜெயலலிதாவையே எதிர்த்தார் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி ஜெயலலிதாவுக்காக கொடநாடு வாசலில் காத்து கிடந்தார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதை தாண்டி விஜயின் எடுத்த அந்த சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவருடைய மனோபாவம் அது அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நடத்தும் போது தொடர்ந்து கத்தி படங்களாகட்டும், சர்க்கார் படங்களாகட்டும், இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து அரசியல் பேசினார். ஜிஎஸ்டி வரியை பற்றி பேசினார், மக்களுக்காக விவசாயத்தை பற்றி பேசினார். ஸோ அவருடைய எல்லா நடவடிக்கைகளையுமே அரசியல் அப்படிங்கிறது உள்ளே திணிக்கப்பட்டிருந்தது. அவருக்குள்ளேயும் அந்த விதையை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் விதைச்சிருந்தார். ஆனால் அப்பாவையே எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கோர்ட்டு படியேறி மிதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு விஜய் ஏன் தள்ளப்பட்டார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் ஒரு குறிப்பிட்ட பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் நடிகர் விஜய் நான் கலைஞருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படல, நான் ஒரு கலைஞன், நான் கலைஞனாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது தான் நடிகர் விஜய் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா கலைஞர் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தன்னை பின்னோக்கி இழுத்தது கிடையாது. சாகிற வரைக்கும் திமுகவினுடைய தலைவராக இருந்து மறைந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. முக ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய வழி வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா நடிகர் விஜய் வந்து எஸ்ஏ சந்திரேகர் தன்னுடைய சந்தையை ஃபாலோ பண்றாரான்னு கேட்டா அப்படி கிடையாது. தனக்கென ஒரு பாதை வகுப்புவதில் வல்லவராக திகழ்கிறார் நடிகர் விஜய்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விஜயினுடைய அந்த சொசைட்டி ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கறதையும் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. விஜய் எப்படியாவது அரசியல் களத்தில் திணிச்சிடணும்னு முதல்வன் படத்தில் முதற்கொண்டு பெரும் முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தில் அவர் நடிக்காமல் தவிர்த்துட்டார் அப்படிங்கிறது தமிழகம் அறிந்த உண்மை. அதுக்கப்புறம் நம்ம சங்கர் சாரோட சேர்ந்த ஒரு படமும் நடித்தார். அது 3 Idiots அப்படிங்கிற படத்தை இங்கே தமிழில் வந்து மொழியாக்கம் பண்ணி எடுத்த நண்பர்கள் அப்படிங்கிற படம் வந்து நண்பேண்டா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இப்படி படங்களை தாண்டி விஜய் 2007லேயே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு தான் அவருடைய ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. 2007ல் உள்நாட்டு போர் எங்கே இலங்கையில் நடந்தப்போ அதுக்காக தொடர்ந்து உண்ணாவிரங்கள் இருந்த நபர் தான் நடிகர் விஜய். தொடர்ந்து காவிரி பிரச்சனைகள் வரும்போது கூட தமிழகத்துக்காக குரல் கொடுத்தவர் நடிகர் விஜய். 2009ல் விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து தானே புயலாகட்டும், நீலம் புயலாகட்டும், வர்தா புயலாகட்டும், இப்படி புயல் நடந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே மக்களுக்காக உதவி செய்யணும்னு நினச்ச நபர் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலியமாக ஏகப்பட்ட நல்லது செஞ்ச விஷயம்னு அன்னைக்கு இருந்த பத்திரிகைகளில் வெளியானது. ஆனால் இன்றைக்கி விருது வழங்கக்கூடிய விழா மாதிரி பெரிய விழாக்கள்லாம் அன்றைக்கி தேதிக்கு நடத்தலை. ஆனால் 2012லேயே ஜேஎஸ் கல்யாண மண்டபத்தில் நடிகர் விஜய் வந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக விருது வழங்கக்கூடிய விழாவை நடத்தியிருக்காரு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக. ஸோ இன்றைக்கி தான் அவர் வந்து விருது வழங்கக்கூடிய விழா நடத்துகிறாரு அப்படிங்கிறது இல்லை, 2012லேயே நடத்தி முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். 2014ல் டீ கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ அது அந்த குழந்தைக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா சூர்யா சத்தமே இல்லாமல் எப்படி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரியே 2014ல் அந்த டீ கடையில் வேலை பார்த்த பொண்ணை கல்லூரியில் கொண்டு போய் சேர்க்குத்து அவங்களுடைய கல்வி உதவித்தொகை எல்லாத்தையுமே விஜயவே வந்து செலுத்தின நிகழ்வுகளும் நடந்துச்சு. 2017ல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு குரலை பதிவு செஞ்சுருந்தார். அது தமிழகத்திற்கான பெருமை, தமிழனுடைய அடையாளமாக அது பார்க்கப்பட்டது. 2017ல் அனிதா அப்படிங்கிற பொண்ணு நீட் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் பாதிக்கப்பட்டு நல்லா படிக்கிற பொண்ணு உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகள் வரைக்கும் போய் தட்ட வச்சுது. ஆனால் கடைசியில் அவங்களுடைய உயிரையே மாய்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் அனிதாவினுடைய படத்துக்கு மரியாதை செலுத்திய நபர் தான் நடிகர் விஜய். நீட்டுக்கு எதிரானவர் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சிருந்தார். 2018ல் கேரள வெள்ளம் வந்தபோது அந்த மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவதற்காக 70 லட்சம் ரூபாய் தன்னுடைய நிதியை கொடுத்தார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, இந்த துப்பாக்கிச்சூட்டில் வந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாதிக்கப்பட்டவங்களை ரஜினிகாந்த் போய் பார்க்கும்போது நீ யாருன்னு ஒரு தொண்டன் கேட்கும்போது கோபத்தில் எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணால் சடுகாடு தமிழ்நாடே சுடுகாடாக மாறிடும் அப்படின்னு பேசின ரஜினிகாந்த் எங்க? ஆனால் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடுக்கு எதிராக கருத்து தெரிவித்த, அதாவது துப்பாக்கிச்சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமாக நடிகர் விஜய் நின்றாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கஜா புயல், அந்த புயல் நடந்தப்போ தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்துலலாம் நேரடியாக களத்தில் நின்று இரவு பகல் பாராமல் வேலை பார்த்த நிகழ்வுகள்லாம் நான் தனியார் தொலைக்காட்சியில் இருந்தப்போ சந்திச்சிருக்கேன். அப்போது என்னுடைய காதுகளில் ஒலித்த வார்த்தை கஜா புயலுக்காக நடிகர் விஜய் 4.5 லட்சம் ரூபாய் அரசுக்காக கொடுத்தார். 2020ல் 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்தார். எதுக்கு அப்படின்னா கொரோனா பீரியடில் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட முதல்வர் நிவாரண நிதிக்காக கொடுத்தார். இது எல்லாத்தையும் தாண்டி விஜயினுடைய சாதனை அப்படிங்கிறது சொல்லி மாறாது. ஏகப்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர், கிட்டத்தட்ட தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுவதும் 38 விருதுகளை வாங்கியிருக்கார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை உலகம் அறிந்த ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையோட 100 பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுவாங்க. இதில் 7 முறை வந்து அந்த பத்திரிகையில் அவருடைய பெயரும் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. நடிகர் விஜயை கொண்டாடாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவான நபர் தான். திரைப்படங்களில் நடிக்கும்போது கூட பெரிய அளவில் பேச மாட்டார். தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறத மனசுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு செய்யும்போது இந்த ஆக்ஷன் வந்து சரியான ஒரு விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய நடனத்தின் மூலியமாக வெளிக்கொணரக்கூடிய உண்மை. இதுக்காக நடன பயிற்சியெலாம் அவர் செஞ்சுருக்காரான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த விதமான ப்ராக்டிஸுமே எடுக்காமல், எந்த விதமான நடன கல்லூரிகளுக்கும் நடன ஆசிரியர்கள்ட்டையும் பயிற்சி பெறாமல் கொடுக்கக்கூடிய ஸ்டெப்பை எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்து அந்த ஆட்டத்தை தனதாக்கி ஆடுவதில் வல்லவர் தான் நடிகர் விஜய். அது நடனத்துக்கும் பொருந்தும், அவருடைய அரசியல் பாதைக்கும் அது பொருந்தும் தான் அவருடைய ரசிகர்களும் விஜய் மக்கள் இயக்கத்தினரும் நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய்க்கு ஒரு மணிமகுடம்லாம் சூட்டியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி அவர் ரொம்ப பழசாயிட்டார், மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு நடிகர் விஜய் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் எப்போயுமே நடிகர் ரஜினிகாந்த் தான். அவருடைய அந்த திரைப்பயணத்தில் அவரெல்லாம் பார்த்து வளர்ந்த குழந்தைகள் தான் நம்மெல்லாம். அதனால் பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு இருந்த செல்வாக்கு அப்படிங்கிறது அதை பார்த்து மிரண்ட அரசியல் கட்சிகள் ஏராளம். ஆனால் அந்த நிகழ்வை அவர் சரியாக பயன்படுத்திக்காமல் போனது அரசியல் தெளிவில்லாத ஒரு விஷயங்கள் தான் நடிகர் ரஜினிகாந்தை வேறு ஒரு பாதைக்கு நகர்த்திருக்கு. ஆனால் நடிகர் விஜய் தெளிவான ஒரு அரசியல் பாதையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல அரசியல் ஆலோசகர் அவருக்கு கிடைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் அரசியல் களத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு தலைவனாக வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. புஜி ஆனந்த் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் மட்டும் அவருக்கான அரசியல் ஆலோசகராக இல்லை, பின்னால் இருந்து அவரை ஒரு ஜோதிடர் இயக்குகிறாரா, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து விஜயினுடைய அரசியல் நகர்வை இன்னும் கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கு. ஒரு நபர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அரசியல் கட்சிகள் எல்லாருமே அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நோட்டமிடும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவரை தொடர்ந்து நோட்டமிடுவதற்காக சில குழுக்களையும் அமைச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியான சீமான் மட்டும் கொஞ்சம் பதறாரு. அவர் ஏன் பதறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய லாங்குவேஜில் சொல்லுவோம், ஸ்பை வச்சுருக்காரு அப்படிங்கிற வார்த்தையோடு நிப்பாட்டிக்கலாம். ஏகப்பட்ட ஸ்பை விஜயை சுற்றி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்னுடைய நடவடிக்கையை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. விஜய் என்ன செய்கிறாருங்கிறத விட விஜய் மக்கள் இயக்கம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மேலே அரசியல் கட்சிகள் கண்ணும் கருத்துமாக இருக்குது. ஹெல்மெட் பேரணி, விஜயினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஹெல்மெட் பேரணி நடத்தணும் அப்படின்னு நினச்சி அவினாசியில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தினர் காவல்துறையில் லேட்டாக போய் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரில. ஆனால் வந்த செய்தி அடிப்படையில் அந்த ஹெல்மெட் பேரணிக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கலை அப்படின்னு செய்தி வந்த உடனேயே அது இங்கே ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா எதையினாலும் செய்தியாக்குறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அது நல்ல பாதையில், நல்லதொரு அரசியல் பாதையில் விஜய் மக்கள் இயக்கத்தினரும் முன்னெடுக்கணும், விஜயும் விஜய் மக்கள் இயக்கத்தை கண்காணிக்கணுங்கிறது தான் இங்கே வைக்கக்கூடிய முக்கியமான தகவலாக இருக்குது. எது எப்படியோ ஜூன் மாதம் 22ஆம் தேதி விஜய்க்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விஜய். ஏன்னா குட்டி கதை சொல்லி எப்பயுமே இளைஞர்களையும் குழந்தைகளையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடியவர் தான் நடிகர் விஜய். விஜய் தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு எதை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஆர்வத்தோட நம்மளும் காத்திருக்கோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு